நம்ம எல்லாருக்குமே ஒரு ஹீரோவா இருக்கணும்ன்ற ஆசை கட்டாயம் இருக்கும். ஆனா ஹீரோனா என்னன்றதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஹீரோன்றதுக்கான டெஃபினேஷன் என்னன்னா, அடுத்தவங்களுக்காக தன்னை ரிஸ்க் பண்ணக்கூடிய ஒரு நபர் தான் ஹீரோ. தன்னோட ஓன் பெனிஃபிட்காக இல்லாம அடுத்தவங்களுக்காக, இல்ல வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக, ஒரு முக்கியமான நல்ல விஷயத்துக்காக ஒரு செயலை செய்யறவங்க தான் ஹீரோ. ஸ்டாய்க் ஃபிலாசபியும் நம்மள ஒரு ஹீரோவா தான் இருக்க சொல்லுது. ஹீரோவாக இருக்கிறது மூலியமாக தான் நீங்கள் கடவுளுடைய முகத்தை தொட முடியும் அப்படின்னு அது சொல்லுது. ஹீரோவாக இருக்கிறது தான் தி கிரேட்னஸ் ஆஃப் தி சோல், உங்களுடைய ஆத்மாவுடைய ஒரு உன்னத நிலை அப்படின்னு ஸ்டாய்க் ஃபிலாசபி சொல்லுது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஹீரோ அப்படின்ற டாப்பிக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கரேஜ் இஸ் காலிங் அப்படின்ற இந்த புத்தகத்தோட இன்னொரு சம்மரியாக இருக்க போகுது, ஒரு ஃபைனல் சம்மரியாக இருக்க போகுது. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா, நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே ரொம்ப நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஜெர்சஸ் அப்படின்ற பெர்ஷியன் மன்னன் கிமு 480 கிரேக்க நாட்டை நோக்கி படையெடுத்து வராரு. கிட்டத்தட்ட 1,000,000 போர் வீரர்களை கூட்டிக்கிட்டு கிரேக் மேலே படையெடுத்து வந்துக்கிட்டு இருக்காரு. கிரேக் நாட்டில் இருக்கிற ஒரு ஒரு பகுதியாக அவர் கேப்சர் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காரு. ஒரு இடத்துல கூட தோத்து போகவே இல்லை. அடுத்து அவர் போக வேண்டிய இடத்தோட பேர் ஸ்பார்ட்டா. ஸ்பார்டன்ஸ் அவங்களுடைய நாட்டை ரொம்ப நேசிக்கிற நபர்களாக இருந்தாங்க. அதனால் ஈஸியாக பெர்ஷியா கிட்ட அவங்க சரணடைகிறதுக்கு தயாராகவே இல்லை. ஸோ ஜெர்சஸை தோக்கடிக்கிறதுக்காக நம்ம நாட்டிலேருந்து ஒரு படையை அனுப்பணும் அப்படின்னு அவங்க முடிவு எடுக்கிறாங்க. அவங்க அனுப்பிச்ச படையுடைய எண்ணிக்கை வெறும் 300. லியோனிடாஸ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய படை வீரர், மிகப்பெரிய ஒரு மன்னருக்கு கீழே 300 பேரை அனுப்பி வைக்கிறாங்க, அந்த மன்னரையும் சேர்த்து. அந்த 300 பேர் நம்ம 1,000,000 பேரை ஈஸியாக தோக்கடிக்க முடியுன்ற நம்பிக்கையோட, ஒரு மிகப்பெரிய தைரியத்தோட அன்னைக்கு நாட்டை விட்டு கிளம்பி போகிறாங்க. ஸ்பார்ட்டாக்குள்ளே வரணுன்னா முன்னாடி இருக்கிற ரெண்டு மலைக்கு நடுவில் புகுந்து தான் வரணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அந்த சின்ன பாதை வழியாக 1,000,000 பேரால் உடனடியாக வர முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருவாங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள அழிக்க போகிறோம் அப்படின்ற முடிவோட அந்த மலை வாயிலில் அவங்க நின்றுட்டு இருக்காங்க. ஸ்பார்டன் சண்டை போடுறதுக்கு தயாராக வாயிலில் நிற்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனேயே ஜெர்சஸ் அவர்கிட்ட இருந்த ரொம்ப சிறப்பான 10,000 படை வீரர்களை அனுப்பி வைக்கிறாரு. வரலாறு அந்த 10,000 பேரை என்னென்னு கூப்பிடுதுன்னா, தி 10,000 இம்மார்டல்ஸ் அப்படின்னு கூப்பிடுது. அழிவே இல்லாத 10,000 போர் வீரர்கள் அப்படின்னு அவங்கள கூப்பிடுது. அந்த 10,000 பேரையும் அன்னைக்கு அந்த 300 ஸ்பார்டன்ஸ் ஈஸியாக அழிச்சு காட்டினாங்க. தங்கிட்ட இருந்ததுலே சிறப்பான படை வீரர்களை ஈஸியாக இழந்துட்டோம் அப்படின்னு தெரிஞ்ச ஜெர்சஸ் அதுக்கப்புறம் நிறைய படை வீரர்களை அனுப்புகிறாரு. எல்லாரையுமே அந்த 300 பேர் அடித்து வீழ்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த குறுகிய பாதை வழியாக நம்மளால் யாரையுமே அனுப்ப முடியாது அப்படின்னு ஜெர்சஸ்க்கு தெரிய வந்துடுது. ரொம்ப யோசித்து இன்னொரு வழியை கண்டுபிடிச்சிடுறாரு. ஸ்பார்டன்ஸ்க்கு பின்பக்கமாக வந்து தாக்க ஆரம்பிக்கிறாரு. வரலாறு என்ன சொல்லுதுன்னா, அன்னைக்கு ஜெர்சஸுடைய படை அனுப்பின அம்பு வானத்தையே இருட்டாக்குனது அப்படின்னு சொல்லுது. அவ்வளவு அம்புகளை பார்த்தோம் லியோனிடஸ் அன்னைக்கு பயப்படவே இல்லை. அவருடைய படை வீரர்கள்ட்ட அவர் சொன்னாராம், இவ்வளவு நாள் நம்ம பகலில் மட்டுமே தான் சண்டை போட்டிருக்கோம், இன்னைக்கு முதல் முறையாக இருட்டில் சண்டை போட போகிறோம் அப்படின்னு சொன்னாராம். ஆனால் வெறும் 300 பேரால் அன்னைக்கு அந்த லட்சக்கணக்கான படை வீரர்களை ஈஸியாக தோற்கடிக்க முடியல. அவங்களுடைய கேடயங்கள் உடைஞ்சு போகுது, அவங்களுடைய வாட்கள் உடைஞ்சு போகுது. இருந்தாலும் வெறும் கையாலையும் தன்னுடைய பல்லாலையும் தன்னுடைய எலும்பை உடைச்சி எடுத்தும் அன்னைக்கு ஸ்பார்டன் சண்டை போட்டதாக வரலாறு சொல்லுது. அந்த சண்டையில் என்ன தான் ஸ்பார்டன்ஸ் தோற்று போயிருந்தாலும், ஜெர்சஸ் அவருடைய ஆலோசகர்கிட்ட அந்த சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்குறாரு, இன்னும் ஸ்பார்ட்டாவில் எத்தனை படை வீரர்கள் இருக்காங்கன்னு. அந்த கேள்வியில் ஜெர்சஸ் வாழ்க்கையில் முதல் முறையாக பயந்தாரு அப்படின்னும் வரலாறு சொல்லுது. ஸோ இவ்வளவு பெரிய படையை நோக்கி எப்படி வெறும் 300 பேரால் போக முடிஞ்சுது, எப்படி அவங்களால இவ்வளவு பெரிய ஒரு ஹீரோவாக இருக்க முடிஞ்சுது, எப்படி அவங்களுக்கு இவ்வளவு பெரிய தைரியம் வந்தது, இங்கே தான் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டாகணும். என்ன தான் நம்ம ஹீரோவாக இருக்கிறதுக்கு மிகப்பெரிய தைரியம் தேவைப்பட்டாலும், தைரியத்தை விட இன்னொரு சிறப்பான விஷயம் நமக்கு தேவை. அதுக்கு பேர் தான் லவ். அன்னைக்கு ஸ்பார்டன்ஸ் அவங்க வீட்டில் இருந்தவங்களை ரொம்ப அதிகமாக நேசித்தாங்க. அவங்களுடைய நாட்டு மக்களை நேசித்தாங்க, அவங்களுடைய நாட்டை நேசித்தாங்க. அதனால தான் 10,000,000 நபர்கள் இருந்தாலும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் தைரியமாக ஒரு ஹீரோவாக அவங்களால இருக்க முடிஞ்சுது. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஹீரோ அப்படின்னா ரொம்ப தைரியமான ஒரு நபர் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் கெட்டவங்களுக்குமே நிறைய தைரியம் இருக்க தான் செய்யுது. ஸோ ஹீரோவா வில்லனா அப்படின்றது நீங்கள் உங்களுக்கு தைரியம் இருக்கா அப்படின்றத பொறுத்து அமையிறது கிடையாது. உங்களுக்கு இருக்கிற தைரியத்துக்கு என்ன காரணம், அந்த தைரியத்தை எதுக்காக பயன்படுத்துறீங்க அப்படின்றத பொறுத்து தான் நீங்கள் ஹீரோவா இல்லை வில்லனா அப்படின்றது அமையுது. இந்த உலகத்தில் எல்லாருக்குமே தைரியம் அப்படின்றது கட்டாயம் தேவை தான்.
ஆனால் அந்த தைரியம் எங்கே ஏன் எப்போ வருது அப்படின்றது தான் அதை விட ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம தைரியமாக இருக்கிறப்ப ஒரு சண்டை போடணும் அப்படின்னு நினைக்கிறப்ப என்ன காரணம் அப்படின்றத கட்டாயம் யோசித்து ரொம்ப ஆழமாக சிந்திச்சு தான் எடுக்கணும். என்ன தான் சண்டை போடுறதுக்கு ஒரு ரொம்ப நல்ல காரணம் உங்கள்கிட்ட இருந்தாலும், நீங்கள் தைரியமான ஆளாக இருந்தால், நீங்கள் ஒரு ஹீரோவாக இருந்தால், நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்னென்னா அந்த சண்டையை எப்படியெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறது தான். சஃபரிங், இந்த டிஸ்கம்ஃபர்ட், கவலை இது எல்லாத்தையும் கடந்து வரணும் அப்படின்னா நமக்கு தைரியம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம்தான். ஆனால் புத்திசாலித்தனமாக நம்ம இருந்தோம்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உருவாகாமலேயே பார்த்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். நமக்கு மட்டும் கிடையாது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அடுத்தவங்களுக்கும் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வராமல் பார்த்துக்கிறது தான் ஒரு ஹீரோவோட வேலை. மகாத்மா காந்தி என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப கோவத்தோட கையில் நிறைய ஆயுதத்தோடு இருக்கிற எதிரிகள் கூட நம்ம ஒரு ஆயுதமே இல்லாமல் சண்டை போடுறதுக்கு ஒரு மிகப்பெரிய தைரியம் வேணும் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் இங்கே இருக்கிற ப்ராப்ளமே. நம்ம ஒரு சண்டையை அவாய்ட் பண்ணுறவங்கள பார்த்தா ஒரு ஹீரோவாக பார்க்குறது கிடையாது, அவங்கள ஒரு கோழையாக தான் பார்க்குறோம். சினிமாவில் கூட நிறைய சண்டை போட்டால் தான் அவர் ஒரு ஹீரோ, சண்டையை அவாய்ட் பண்ணி போயிட்டே இருந்தாருன்னா அவர் ஒரு ஹீரோ மாதிரி நமக்கு தெரியறதில்ல. ஸோ இந்த மாதிரியான நபர்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப சினிமாட்டிக்காக நமக்கு தெரியறது கிடையாது. ஆனால் ஸ்டாய்க் ஃபிலாசபி என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஒரு முட்டாள்தனமான போரில் போய் எவ்வளவு தான் வீரத்தை காட்டினாலும் நீங்கள் ஒரு வீரனாக பார்க்கப்பட மாட்டீங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ முட்டாள்தனம் அப்படின்னா தேவையே இல்லாத ஒரு சண்டையை, முக்கியமாக அவாய்ட் பண்ணியிருக்கலான்ற ஒரு சண்டையை போட்டால் அதுதான் இருக்கிறதுலையே மிகப்பெரிய முட்டாள்தனம். ஸோ நம்ம ஒரு ஹீரோவாக இருக்கிறோம், ஒரு தைரியசாலியாக இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு முன்னாடி இருக்கிற சண்டையை எப்படியெல்லாம் அவாய்ட் பண்ணலான்னு யோசிக்கிறது தான் இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த உலகத்தில் ஈஸியான ஒரு பாதையை கடந்து வந்த ஹீரோ அப்படின்னு ஒரு ஆள் கூட கிடையாது. ஏன்னா அவர் கடந்து வந்த பாதை ரொம்ப ஈஸியான ஒரு பாதையாக இருந்தால் அவரை நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்ல போகிறதே கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு ஹீரோவாக இருக்கணும் அப்படின்னா ஒரு கடினமான பாதையை, ஒரு மிகப்பெரிய பாலைவனத்தை தனியாக கடந்து போகிறதுக்கு நீங்கள் உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும். ஸோ நீங்கள் செய்கிற வேலை, நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிற அந்த விஷயம் உங்களை விட ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா கட்டாயம் நீங்கள் ஒரு மிகப்பெரிய கஷ்டமான சூழலை கடந்து போய் தான் ஆகணுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எவ்வளவு கடினமான ஒரு பாதையை கடந்து போகிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய பயணம் அப்படின்றது ரொம்ப க்ளோரியஸாக இருக்க போகுது, கேட்குறதுக்கு ரொம்ப ஹீரோயிக்கான ஸ்டோரியாக உங்கள் ஸ்டோரி இருக்க போகுது. ஆனால் இந்த லியோனிடாஸ் இந்தியாவுக்காக சுதந்திரத்துக்கு போராடினப்பெல்லாம் நான் பிறக்கவே இல்லை. அப்போல்லாம் ஒருவேளை நம்ம பிறந்திருந்தோம்னா ஒரு பெரிய ஹீரோவாக நம்மளும் இருந்திருக்கலாமோ அப்படின்னு யோசித்து பார்த்தா, நம்ம அவ்வளோ ஒரு லக்கி இல்லை அப்படின்லாம் யோசித்து பார்த்தா, நீங்கள் ஹீரோவாக இருக்கிறதுக்கு லக் அப்படின்றது உங்களுக்கு தேவையே கிடையாது. ஏன்னா ஹீரோன்றவர் அவருடைய லக்கை உருவாக்கிக்கிறவர். இந்த உலகத்துக்கு எப்போவுமே செய்ய வேண்டிய வேலைன்றது நிறைய இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த உலகத்துக்கு ஹீரோவுடைய தேவை அப்படின்றது எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஹீரோன்ற ஒரு நபர் எதை செய்யணுமோ அதை சரியாக செய்கிறவர் தான் ஹீரோ. அப்படி இந்த உலகத்துக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்கிறது மூலியமா இந்த உலகத்துடைய ஹீரோவுடைய தேவையை நீங்கள் பூர்த்தி பண்ண முடியும். ஸோ எப்படியெல்லாம் அதை செய்யலாம், நம்ம கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்த்தோன்னா நம்மளுடைய லைஃபுக்கு எந்த ஒரு மீனிங்கே இல்லையோ அப்படின்னு தோணும். ஏன்னா கொஞ்ச நாளில் நம்ம எல்லாருமே செத்து போக போகிறோம், செத்ததுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல இருக்க போகிறதே கிடையாது. ஸோ இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணி என்ன யூஸ் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா நம்ம லைஃப்க்கு மீனிங் கிடையவே கிடையாது தான். ஆனால் ஒரே ஒரு மீனிங் இருக்குது, நம்ம இறந்ததுக்கப்புறம் இந்த உலகம் நம்முடைய கதையை எப்படி பேச போகுது அப்படின்ற ஒரு மீனிங் மட்டும்தான் நமக்கு இருக்குது. அதனால் அடுத்தவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல இம்பேக்டை நம்ம உருவாக்குறதுக்கு எப்போவுமே யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்மளுடைய வேலை, நம்மளுடைய டியூட்டி என்னென்னா, பொதுவாக எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுடைய பெஸ்ட்டை கொடுக்கறது தான் உங்களுடைய வேலை, உங்களுடைய பெஸ்ட் வெர்ஷனை நீங்கள் கொடுக்கறது தான் உங்களுடைய வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுடைய வேலை அது கிடையாது. நம்மளுடைய பெஸ்ட்டை கொடுக்கறது நம்மளுடைய வேலை கிடையாது, நம்மளுடைய பெஸ்ட் வெர்ஷனை வெளியே கொண்டு வர்றது நம்மளுடைய வேலை கிடையாது. அடுத்தவங்களுடைய பெஸ்ட் வெர்ஷனை வெளியே கொண்டு வர்றது தான் நம்மளுடைய வேலை, அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றுறது தான் நம்மளுடைய வேலை. அப்படிப்பட்ட ஒரு முடிவை நீங்கள் எடுத்துட்டாலே நீங்கள் ஒரு ஹீரோ தான். ஆனால் இப்படிப்பட்ட செயல்களை நம்ம செய்யும் போது, நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்தவங்களுக்காக அர்ப்பணிக்கும் போது, ஒரு ஹீரோவாக இருக்கும் போது அது மிகப்பெரிய வழியை நமக்கு கட்டாயம் கொடுக்க தான் செய்யும். செனேக்கா என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுடைய உடம்பை நம்ம ஒரு கோயில் மாதிரி ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இருந்தாலும் ஒரு காரணம் வரப்போ, நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டுக்கு ஒரு ப்ராப்ளம் வரப்போ, நம்மளுடைய டியூட்டி அதை டிமாண்ட் பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய உடம்பையும் நம்ம நெருப்பில் தூக்கி போடுறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ அடுத்தவங்களுக்காக ஒரு அடியை வாங்கிக்கிறது, இல்லை வேறு ஏதாவது ஒரு பெரிய விஷயத்துக்காக ஒரு அடியை வாங்கிக்கிறதுன்றது ஒரு ஹீரோவுடைய செயல். ஸோ உங்கள் உடம்புல ஒரு வலி இருக்குது, அந்த வலி அடுத்தவங்களுக்காக நீங்கள் வாங்கிக்கிட்டது அப்படின்னாலோ, இல்லை வேறு ஏதாவது ஒரு பெரிய நல்ல விஷயத்துக்காக நீங்கள் வாங்கிக்கிட்டது அப்படின்னாலோ, அதுதான் உங்களுடைய மெடல், அதுதான் நீங்கள் ஹீரோ அப்படின்றத இந்த உலகத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம எல்லாத்தையுமே நமக்காக பண்ணிக்கிறோம், நம்மளுடைய கம்ஃபர்ட்காக பண்ணிக்கிறோம் அப்படின்னா முதல்ல நம்ம யார் அப்படின்ற கேள்விக்கே பதில் இல்லாமல் போயிடுது. இன்றைக்கி இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய தவறு, ஒரு மிகப்பெரிய தவறான புரிதல் என்னென்னா, நம்ம எந்த ஒரு தப்புமே பண்ணலை அப்படின்னா நம்ம தப்பான ஆள் கிடையாது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம்.
ஆனால் ஏதோ ஒரு மிகப்பெரிய தவறு நடந்துகிட்ருக்கு. அதை பார்த்துட்டும் நம்ம எதுவுமே பண்ணாமல் சும்மா போனோம்னா அந்த தவறை பண்ணவங்களும் அதை பார்த்துட்டு சும்மா போய் எதுவுமே சொல்லாமல் போனவங்களும் ஒன்று தான் அப்படின்னு ஸ்டாயிக் ஃபிலாசபி சொல்லுது. மார்கஸ் எரிலியஸ் சொல்கிறாரு, எந்த ஒரு செயலுமே செய்யாமல் கூட நீங்கள் ஒரு மிகப்பெரிய அநீதியை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த உலகத்தில் நடக்கிற தவறுகளை பார்த்து ஒரு வாய்ஸ் கொடுக்குறதும் அதுக்காக ஒரு சின்ன செயலை செய்கிறதும் தான் ஒரு ஹீரோவுடைய வேலை. அப்படிப்பட்ட ஹீரோ தான் இன்றைக்கி இந்த உலகத்துக்கு ரொம்பவே அதிகமாக தேவைப்படுறாங்க. அந்த ஹீரோவில் ஒரு ஆளாக கட்டாயம் உங்களாலேயும் இருக்க முடியும். இந்த புக்கோட சம்மரியை இங்கேயே நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த கரேஜிஸ் காலிங் அப்படின்ற புத்தகத்தில் என்ன சொல்ல வராங்க, கரேஜ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அறமாக இருக்குது ஸ்டாயிக் ஃபிலாசபியில். இந்த கரேஜை வெறும் வார்த்தையால் நம்மளால் செஞ்சிட முடியாது, ஒவ்வொரு செயல் மூலியமாகவும் தான் இதை நம்மளால் செய்ய முடியும். இந்த தைரியம் இல்லாமல் உங்களால் வாழ்க்கையில் ரொம்ப தூரம்லாம் போயிட முடியாது. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் யாரோ ஒருத்தவங்க உங்களை பார்த்து சிரிக்க போகிறாங்க, யாரோ ஒருத்தவங்க உங்களை கிரிட்டிசைஸ் பண்ண போகிறாங்க, உங்களை குறைச்சி எடை போட போகிறாங்க, இதெல்லாம் உங்களால் முடியாது அப்படின்னு சொல்ல போகிறாங்க, உங்களுக்கு முன்னாடி நிறைய தடைகளை வைக்க போகிறாங்க, உங்களை சோதனைக்குள்ளாக்க போகிறாங்க. அதெல்லாம் கடந்து வரணும்னா உங்களுக்கு தைரியம் அப்படின்றது கட்டாயம் தேவை. ஸோ வாழ்க்கை அப்படின்ற பாதையை நம்ம கடந்து போகணுன்னா அதுக்கு ஒரே வழி தான் இருக்குது, அது தைரியம் தான். ஸோ கட்டாயம் இந்த தைரியம் அப்படின்றது உங்களுக்கு தேவை. ஸோ இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த புக்கோட சம்மரியை ஒரு மூணு பார்ட்டாக நான் போட்டிருக்கேன், மூணு பார்ட்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேங்க.